வணக்கம் நண்பர்களே. தற்பொழுது ஊடகங்களில் அதிக அளவில் பேசப்பட்டு வருகின்ற விடயம், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அப்பாவான செந்தமிழனுடைய மறைவு செய்தி அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அவர்களுக்கு மீண்டும் எனது அஞ்சலிகளை செலுத்திக் கொண்டு, அதே வேளையில் இப்பொழுது ஊடகங்களில் அதிக அளவில் பேசப்பட்டு வருகின்ற விடயம் என்னவென்று பார்த்துக்கலையானால், தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் சீமானுக்கு அழைத்து ஆறுதல் கூறியிருக்கின்றார். இதன் மூலம் மீண்டும் அரசியல் நாகரீகம் வளர்கிறதா? இத்தனை காலமாக அவர்கள் பகை முரணாக இருந்தார்கள், ஆனால் இப்பொழுது அவர்கள் இவ்வாறான ஒரு அரசியல் நாகரிகம் வளர்கிறதா? அது மட்டுமல்லாமல் அண்ணன் சீமான் அவர்கள் ஸ்டாலினை எப்பொழுதுமே தாக்கி பேசிக் கொண்டிருப்பார், ஆனால் அவற்றையெல்லாம் அவர் பொருட்படுத்தாது அண்ணன் சீமானை அழைத்து பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அங்கிருந்த ஒரு அமைச்சரை கூட அண்ணன் சீமானின் தந்தையினுடைய இறுதி கிரிகைக்கு அங்கு சென்று அந்த நிகழ்வை அவர் பூர்த்தி செய்துவிட்டு வந்திருக்கிறார் என்கின்ற விடயம் அனைத்தும் இப்பொழுது வலைத்தளங்களில் பேசப்பட்டு வருகிறது. இங்கே மீண்டும் அரசியல் சூழ்ச்சி நடக்கிறது. என்னவென்று பார்த்துக்கலையானால், இவர்கள் அனைவரும், அது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் தம்பிமார்கள் சிலர் கூட கீச்சகத்தில் கூட அவர்கள் தங்கள் பதவிகளை போட்டிருக்கின்றார். முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் சீமானை அழைத்து பேசியது மிகவும் பெருமையான விடயம் என்பது போல அவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கு மக்கள் அனைவரும் ஒன்றே புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று பார்த்துக்கலையானால், தமிழனை பொறுத்தவரையில் ஒன்றே புரிந்து கொள்ளுங்கள், தமிழனுடைய கலாச்சாரம் பண்பாடு என்று ஒன்று இருக்கிறது. அதில் என்ன விடயம் என்று பார்த்துக்கலையானால், ஒருவருடைய நல்ல காரியமோ நல்ல நிகழ்வுக்கு நீங்கள் செல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அங்கு இன்னொருவருக்கு அவன் எதிரியாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த நபருக்கு ஒரு துக்கமோ ஒரு ஏதாவது ஒரு தீங்கு நிகழ்ந்தால் நீங்கள் அங்கு சென்று அவனுக்கு உதவி செய்ய வேண்டும், அவனோடு தோள் கொடுத்து நிற்க வேண்டும் என்பது தமிழனுடைய கலாச்சாரம் பண்பாடாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இறந்தவர்களோடு நின்று தமிழன் மோதுவது இல்லை, இது எமது கலாச்சாரம். ஆகவே இந்த கலாச்சாரம் இத்தனை நாட்களாக தமிழ்நாட்டு அரசியலில் இல்லை. ஏன் என்று சொன்னால், ஆண்டவர்களும் சரி எதிர்க்கட்சியாக இருந்தவர்களும் சரி தமிழர்கள் அல்ல. கருணாநிதியாக இருக்கட்டும் அல்லது அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இருவரும் தமிழர்களே இல்லை. ஆகவே இந்த கலாச்சாரம் இத்தனை ஆண்டு காலமாக இல்லாமல் தான் போயிருந்தது. ஆனால் இப்பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் அரசியலுக்கு வந்ததன் பின்பாக அண்ணன் சீமான் அவர்கள், கருணாநிதி அவர்கள் சுகஹீனமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் கூட அண்ணன் சீமான் சென்று அங்கு பார்த்துவிட்டு வந்தார். அதே வேளையில் அவருடைய இறந்த செய்தி அறிந்த பின்பாக அந்த மரண சடங்குக்கு கூட அண்ணன் சீமான் அவர்கள் சென்று வந்திருக்கின்றார். இந்த விடயம் அண்ணன் சீமான் செய்ததை ஆனால் எந்த ஊடகமும் பேசவில்லையே. ஏன் என்று சொன்னால், அண்ணன் சீமானை அவர்கள் வேண்டுமென்றே தாழ்த்த வேண்டும், வேண்டுமென்றே அண்ணன் சீமானை காட்டக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை தீட்டியிருந்தார்கள். இப்பொழுது அண்ணன் சீமானுக்கு இப்பொழுது அவர் அழைத்து பேச வேண்டிய அவசியம் என்ன? அண்ணன் அது ஒன்றுமே இல்லை நண்பர்களே, இதுதான் 30 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளின் பெருமதியை உணர்ந்தவர் தான் ஸ்டாலின். அதனால் தான் இன்று அண்ணன் சீமானை அழைத்து பேசுகின்றார். இவர்கள் அனைவரும் பண்பாட்டையோ நாகரிகத்தையோ வளர்ப்பதற்காக இல்லை, இவர்கள் அரசியல் லாபம் கருதி தான் அண்ணன் சீமானை அழைத்து பேசியிருக்கின்றார். அண்ணன் சீமானும் அன்றைய நேரத்தில், அந்த நேரத்தில் அண்ணன் சீமானும் துர்க்கத்தில் இருக்கின்ற நேரம், எதிர்பாராமல் ஒரு அழைப்பு வருகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதில் நெகிழ்ந்து போனார். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை, யாராக இருந்தாலும் அதில் நெகிழ்வார்கள். ஏனென்று சொன்னால், நான் எதிரியாக இத்தனை மேடைகளில் எதிராக பேசிய ஒரு நபர் என்னை அழைத்து பேசுகிறார் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அது நிகழ்ச்சியானது நடைபெறும், இதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இதை ஒரு பெரிய விடயமாக பேச வேண்டிய நிகழ்வே இல்லை. ஏனென்று சொன்னால், இது தமிழன் கலாச்சாரத்தில் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்று. அது மட்டுமல்லாமல் இன்றளவும் இப்பொழுது ஏதாவது ஒரு உதவியை செய்துவிட்டு உடனடியாக படம் எடுத்து போடுவது, இவ்வாறான அநாகரிகமான விடயங்கள் தான் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் சீமானுக்கு அழைத்து பேசிவிட்டார், ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் சீமானுக்கு ஆறுதல் கூறிவிட்டார். பரவாயில்லை நண்பர்களே, அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய தந்தையாரனுடைய நிகழ்வுக்கு சென்று ஆறுதல் கூறியிருந்தார், தந்தையாரின் நிகழ்வுகளுக்கு சென்றிருந்தார். அதே போல இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கின்றார், அவ்வளவுதான். இதில் எதுவுமே பேசு பொருள் இல்லையே. அது என்ன இப்பொழுது அரசியல் நாகரிகம் வருகிறதா? ஸ்டாலின் அவர்கள் எல்லோரும் நட்பாக பழகிறார், தமிழர்களை மீண்டும் நேசிக்கிறார். நான் கேட்கின்ற நண்பர்களை, இத்தனை காலமாக அண்ணன் சீமானுடைய பேரை கூட மேடையில் பேசாத நபர் தான் ஸ்டாலின், இப்பொழுது அழைத்து பேசுகிறார் என்றால் என்ன? அண்ணனுடைய வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது, தமிழர்களை இப்பொழுது அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களை பகை கொண்டு வெல்ல முடியாது எதிர்காலத்தில். ஏன் என்று சொன்னால், தமிழர்கள் நாங்கள் தமிழர் என்ற உணர்வோடு ஒன்று கூடி வருகின்ற வேளையில் இப்பொழுது தமிழர்களை அவர்கள் பகை கொண்டு வெல்ல முடியாது. ஆகவே இப்பொழுது நட்பு பேணித்தான் எங்களை, நட்பு மூலம்தான் எங்களை தாக்கி அளிக்க முடியும் என்கின்ற சூழ்ச்சியை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதற்கு நீங்களும் அடிமையாகி போய்விடாதீர்கள். ஏன் என்று சொன்னால், அரசியல் என்பது அரசியலாக இருந்துவிட்டு போகட்டும், ஆனால் அவர்கள் இந்த விடயத்தை பேச
பேசுபொருளாக்க வேண்டிய நிகழ்வே இல்லை. ஏனென்று சொன்னால் இது தமிழர்களிடத்தே சர்வசாதாரணமாக நடைபெறுகின்ற ஒரு விடயம். இப்பொழுது மக்கள் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள். அன்றைய நேரத்தில் ஒரு நடிகராக இருந்தால் ஐயோ அவரிடம் பார்த்து விட வேண்டும், அவரிடம் ஒரு படமாவது எடுத்துட வேண்டும், அவரோடு ஒரு கையப்பமாவது அவரிடம் இருந்து நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்கின்ற பல வகையான எண்ணங்கள் மக்களிடத்தே இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த குணங்கள் அனைத்து மாறிக்கொண்டு வருகிறது. ஏனென்று சொன்னால் அது தமிழருடைய பண்பாடே இல்லை. எம்மை பொறுத்தவரையில் அரசியல்வாதி என்பவர் மக்களுக்கு சேவை செய்கின்ற நபர், அவ்வளவுதான். எனக்காக நான் என்னுடைய ஒரு பிரதிநிதியாக அனுப்பிவிட்டிருக்கின்றேன், அவர் எனக்கு செய்ய வேண்டியது கடமை. தமிழ் முதலமைச்சர் அண்ணன் சீமானை அழைத்து பேசியது என்பது அது முதலமைச்சராக இருக்க வேண்டிய அவருடைய கடமை. ஏனென்று சொன்னால் மக்கள் அதிக அளவு வாக்குகளை போட்டு அவரை வெல்ல வைத்திருக்கிறார்கள், அவர் தமிழ்நாட்டுக்கு தேவையானதை செய்ய வேண்டியது தானே. அது மட்டுமல்லாமல் நான் ஏற்கனவே கடந்த பதவியில் கூறியிருந்தேன், உலகெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புலம்பெயர் மக்களிடத்தை நிதி கேட்கின்ற நான் சொல்கின்றேன், ஈழத்தமிழர்களோ அல்லது புலம்பெயர் தமிழர்கள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக புலம்பெயர் தமிழர்களுக்கு திமுக என்ன செய்தது, ஈழத்துக்காக ஏதாவது செய்தார்கள், புலம்பெயர் தமிழர்களுக்காக ஏதாவது செய்தார்கள், எந்த முகத்தை வைத்துக் கொண்டு மக்களிடத்தை உதவி கேட்க வருகிறீர்கள் என்ற கேள்வியும் இங்கு நான் முன்வைக்க விரும்புகின்றேன். ஆகவே மக்களை ஒன்றே புரிந்து கொள்ளுங்கள், திராவிட கட்சிகள் திராவிடங்கள் அப்படி என்று சொன்னால் உண்மையில் தமிழன், உண்மையில் தமிழ் உணர்வோடு தான் இருக்கின்றார் ஸ்டாலின் என்று சொன்னால் அவர்கள் எதற்கு முகக்கவசத்தை போட்டு நாங்கள் திராவிடத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று அவர்கள் பறைசாற்ற வேண்டும்? இதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். அவர்கள் உண்மையான தமிழ் உணர்வோடு இருந்தார்கள் என்று சொன்னால் நான் தமிழன், நான் தமிழ் இனத்தைச் சேர்ந்தவன் என்று தானே பெருமையாக எழுதியிருக்க வேண்டும். அது என்ன திராவிடன் என்று எழுதிவிட்டு தமிழர்களுக்கு பாசம் காட்டுவதும் தமிழர்களிடத்தே கெஞ்சி பணத்தை நிதியை வசூலிப்பதும்? ஆகவே இங்கே ஒன்றே புரிந்து கொள்ளுங்கள், திராவிடர்களிடத்தை கேட்டிருக்கலாமே, திராவிடர்களே உலகெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கும் திராவிடர்களே, புலம்பெயர் திராவிடர்களே, நீங்கள் எல்லாம் நிதி தர வேண்டும் என்று கூறியிருக்கலாமே. ஆனால் அதுக்கெல்லாம் கூறவில்லை. அங்கு எல்லாம் உலக தமிழர்களே, புலம்பெயர் தமிழர்களே, வெளிநாட்டில் வாழும் தமிழர்களே, ஒவ்வொரு தமிழ் அமைப்புகளே இவ்வாறு தான் அழைக்கிறார்களே தவிர அங்கு திராவிடம் என்ற சொல் வரவில்லை. இவர்களுடைய சூழ்ச்சி அரசியலை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விடயமானது ஒரு சர்வசாதாரணமான விடயம், அதாவது தமிழர்களின் பண்பாடு கலாச்சாரத்தில் இணைந்துள்ள ஒரு விடயம். ஆகவே நீங்கள் பலரும் கேட்பீர்கள், அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி அவர் எம்முடைய எதிரியாக இருந்தும் அவர்கள் அந்த நிகழ்வுக்கு சென்றிருக்கிறார்? இது எல்லாம் ஒரு பொருட்டில்லை. அது மீண்டும் சொல்கின்றேன், மகிழ்வான விடயங்களுக்கு நீங்கள் செல்ல விட்டாலும் பரவாயில்லை, உங்களுடைய எதிரியாக இருந்தாலும் அவனுடைய துன்பத்திற்கு நீங்களும் தோள் கொடுக்க வேண்டும், நீங்களும் பங்கேற்க வேண்டும் என்பது தமிழனுடைய மாண்பு கலாச்சாரம் பண்பாடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இவர்கள் செய்வது அரசியல் லாபம், தமிழன் என்பது பண்பாடு நாகரீகம். இவ்வளவுதான் எங்களுக்குள்ள வித்தியாசம். ஆகவே இதை பற்றி நாங்கள் பெருமையாக பேசி அவரை வாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. தற்பொழுது தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கின்ற கட்சி தலைவரனுடைய நிகழ்வு ஏதாவது ஒரு விழாவுக்கு அவர் அழைத்து பேச வேண்டும் என்பது அவருடைய கடமை. ஆகவே இங்கு கடமைகளையும் நாங்கள் அரசியல் நாகரீகத்தையும் அதோடு தமிழனுடைய பண்பாட்டையும் போட்டு நாங்கள் கலப்படம் செய்து அவர்களை நாங்கள் உயரத்தில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய வீட்டை 2 லட்சம் மக்களை கொன்றொழித்தவன் இன்று எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தால் என்ன, என்னை நீங்கள் வந்து பேசினால் என்ன, என்னோடு நீங்கள் பழகி கொண்டால் என்ன, என்னுடைய கொலைகாரர்கள் என் இனத்தை அழித்தவர்கள் கொலைகாரர்கள் தானே, அது எந்த காலத்திலும் மாற்றுக்கருத்து இல்லையே. ஆகவே உங்களோடு எப்பொழுதுமே எமக்கு அரசியல் நோக்கத்தில் அரசியலுக்கான சண்டை போரானது நிகழ்ந்த வண்ணம் தான் இருக்கும். நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள், இலக்கு கொண்டுதான் இனத்தின் விடுதலை. இவ்வாறான மாயை பிம்பங்களை உடத்தெறியுங்கள், தமிழர்களாக நாங்கள் ஒன்றுபடுவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு பதவியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் ஜீவன். போரில் வெற்றி முரசம் முழங்கும் புலிகள் கழுத்தில் மாலை போல.